ஆனந்த விகடனோட சின்னத்திரை விருதுகள் 2023 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே 27 கேட்டகரிஸில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதலாவதாக ஃபேவரட் ஆக்ட்ரஸ் நம்ம சன் டிவியில் கயல் சீரியல் நடிக்கிற நம்ம சைத்ராக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஃபேவரட் ஆக்டர் யாருன்னா ஜீ தமிழில் கார்த்திகை தீபம்ல பண்ணிட்டுருக்க நம்ம கார்த்திக் ராஜுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அப்படின்னா சன் டிவியில் நம்ம இனியா சீரியல் நடிக்கிற ஆலியா மனசா அண்ட் ரிஷி இந்த பேருக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததா சிறந்த தொலைக்காட்சி தொடர் வின்னர் வந்து சன் டிவியில எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான எதிர்நீச்சலுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நெகட்டிவ் ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியில பாண்டவர் இல்லம் சீரியல் நடிச்ச நம்ம ராணிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா பெஸ்ட் ஆக்டர் நெகட்டிவ் ரோல்ல பார்த்தோம்னா ஜீ தமிழ்ல அண்ணா சீரியல்ல பூவிலங்கு மோகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா ப்ராமிசிங் டேலண்ட் ஆஃப் த இயர் இதனுடைய வின்னர் வந்து நம்ம சிறகடி காசை வெற்றி வசந்துக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டெலிவிஷன் டாக் ஆஃப் த இயர் இதனுடைய வின்னர் வந்து எதிர்நீச்சல் மாரிமுத்து இருக்கார் இல்லையா, அவருக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த நகைச்சுவை நடிகை 2023 சன் டிவியில எதிர்நீச்சல்ல நடிக்கிற நம்ம ஹரிப்ரியாக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சிறந்த நகைச்சுவை நடிகர் அதே சன் டிவியில எதிர்நீச்சல்ல நடிக்கிற நம்ம விமல்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா ஃபேவரட் ஃபேமிலி 2023 எல்லாருக்கும் ஃபேவரட்டான விஜய் டிவியில சூப்பரா போயிட்டு இருக்க சிறகடி காசை குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஃபேவரட் அப்பா 2023 வந்து நம்ம சிறகடி காசி ஆர் சுந்தர்ராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சிறந்த குழந்தை நட்சத்திரம் 2023 விஜய் டிவியில மோதலும் காதலும் சீரியல் நடிச்சு நம்ம ஆழியா பாப்பாக்கு தான் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் 2023 எதிர்நீச்சல் கனிகா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த இயக்குனர் 2023 வின்னர் வந்து சிறகடி காசை தமிழும் சரஸ்வதியும் இயக்கிய எஸ் குமரன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா எவர்கிரீன் ஸ்டார் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் 2023 வந்து நம்ம ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபேவரட்டான அம்மா கேட்டகரியில கலைஞர் டிவியில போயிட்டு இருந்த கண்ணெதிரி தோன்றினால மாளவிகா அவினாஷ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சிறந்த தொகுப்பாளர் 2023 சூப்பர் சிங்கர் ஸ்டார் மியூசிக்லாம் ஹோஸ்ட் பண்ற நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு இந்த கேட்டகரியில கிடைச்சிருக்கு. அடுத்ததா ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன் நம்ம நியானானா கோபிநாத் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சிறந்த பட தொகுப்பாளர் 2023 தமிழும் சரஸ்வதியும் சிறகடி காசியோட பி சந்துரு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சிறந்த ஒளிப்பதிவாளர் சந்தானம் சேகர் எதிர்நீச்சலுக்கு ஒளிப்பதிவு பண்ண சந்தானம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா சிறந்த வசனகர்த்தா 2023 பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கி லட்சுமிக்காக பிரியா தம்பி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபேவரட் மாமியார் மருமகள் இந்த கேட்டகரியில நம்ம மீரா கிருஷ்ணன் அர்த்திகா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, கார்த்திகை தீபம் சீரியலோட அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அந்த கேட்டகரியில விஜய் டிவில சிறகடி காசைக்கு கொடுத்துட்டு இருக்க நம்ம கல்யாணி அன்பழகனுக்கு கிடைச்சிருக்கு. சிறந்த ஒளிப்பதிவாளர் எதிர்நீச்சல் சீரியலுக்காக சந்தானம் சேகர் கிடைச்சிருக்கு. சிறந்த செய்தி வாசிப்பாளர் 2023 சன் டிவில நியூஸ் ரீடரா இருந்த நம்ம ரத்னா சிவராமன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் கடைசியா பெஸ்ட் நியூஸ் ஆங்கர் 2023 புதிய தலைமுறையோட கார்த்திகேயன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் பல விருதுகள் கொடுத்திருக்காங்க, அதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுல உங்களோட ஃபேவரட் யாரு அண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம்னு நீங்க யாரை ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க.